படிக்கிறது புரியவே மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் எங்கேயா கிளாஸ் போங்க, பேசிக்கில் இருந்து வாங்க. அடிப்படை ஸ்ட்ராங் இல்லைன்னா படிக்கிறது புரியாது. ஒன்று, ஒரு தேவை இருக்கணும், விருப்பம் இருக்கணும். இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய பேர்கிட்ட தேவை, அதாவது விருப்பம் இருக்குது, தேவையில்லை, தேவை இருக்குது, விருப்பம் இல்லை, இப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த போயே ஆகணும் அப்படிங்கிற அந்த திடமானம் வேணும், அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட்டும் வேணும். இது ரெண்டும் கலந்துருச்சுன்னா படிக்கிறது சுகமாக இருக்கும், புரியும். இது ரெண்டு ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் புரிய மாட்டேங்க உங்களுக்கு. மற்றபடி முயற்சியால் புரிய வச்சிடலாம். முயற்சி இருந்தால் போதும், திருப்பி திருப்பி படிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக புரியும். நவில்தோறும் நூல் நயம் போலும், பயில்தோறும் பண்பனையாளர் தொடர்புன்ற மாதிரி படிக்க படிக்க தான் நூலினுடைய நயம் வெளிப்படும். எடுத்தவொடனே புரியுமா அப்படின்னு சொன்னால் புரியாது. இங்கே யாருமே எடுத்தவொடனே படித்து புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லை. அவங்க மேஜராக இருந்தால் புரிஞ்சுப்பாங்க, வேற ஒரு மேஜராக இருந்தால் நிச்சயமாக அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. என்னை பொறுத்தவரை 100% நான் சொல்லுவேன். என் மேஜர் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஓரளவுக்கு புரியும் ரீட் பண்ணால். என் மேஜர் இல்லாததுக்கு என்னால் எப்படி ரீட் பண்ண முடியும்? ஓகே, நல்லா படிங்க எல்லாரும். வாழ்த்துக்கள், மீண்டும் ஒருக்க சந்திக்கலாம். சரியா, வணக்கம்.